நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே விருப்பங்கள், கனவுகள், ஆசைகள், ஆண்டவர்கிட்ட இருந்து வந்து நாம பிடிச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள், ஒருவேளை ஆண்டவர் காட்டின தரிசனங்கள், அல்லது உங்களோட லட்சியம் தொடர்பான எந்த ஒரு விஷயங்கள், உங்களோட எதிர்கால லட்சியங்கள், இப்படி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஜான், இதுதான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இதுக்காக நான் ஜபம் பண்ணி காத்துட்டு இருக்கேன், இந்த விஷயங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில இடைப்பட்டு செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆழமான விருப்பம் இருக்கலாம், ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்காதான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரால இது செய்ய முடியும் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். ஆண்டவரே, உங்களால இதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன்னு ஆண்டவருக்கு நீங்க உங்க விசுவாசத்தை தெரியப்படுத்தணும். என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க நிச்சயமா இதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லுவேன். இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க எனக்கு பதில் தருவீங்கன்னு நான் நம்புறேன், நீங்க நிச்சயமா இதுல இடைப்படுவீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லுவேன். என்னால செய்ய முடியாததை ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப, எனக்கு ஆசைகள் இருக்கிறப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வர்றப்ப நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே உங்களால இதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்லுவேன். அதாவது நடக்க முடியாதத ஆண்டவரால செய்ய முடியும்னு நீங்க நம்புறத அவருக்கு தெரியப்படுத்துங்க. நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கிடவதுன்னு வேதாகமம் சொல்லுது. ஆண்டவரே மனுஷரால இது கூடாததுதான், ஆனா நீங்க கூட இருந்து அது எல்லாமே சாத்தியம்தான், உங்களால எல்லாம் கூடும்னு அவரை பார்த்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. உங்களால செய்யக்கூடாத கடினமான காரியம் எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன், உங்களோட கை குறுகி போகலன்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, நீங்களே பல நேரங்கள்ல மட்டுப்படுத்திக்கிறீங்க. என்னோட ஆண்டவர் நான் கற்பனை செய்ய முடியாத காரியங்கள் அவர் செய்வார், கண்கள் காணக்கூடாத, எந்த காதுகளும் கேட்டுறாத, யோசிக்க முடியாதவைகள் அவர் எனக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு அவர் கிரியை செய்யறதுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுக்கணும். ஆண்டவரே நடக்க கூடாதத உங்களால செய்ய முடியும்னு நான் நம்புறேன், என்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்னோட விசுவாசத்தை நீங்க கனப்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லணும். முதலாவது விஷயம், ஆண்டவரால இது முடியும்னு நீங்க அறிக்கை பண்ற ஒரு இடத்துக்கு வரணும். ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விருப்பங்களை ஒப்புக்கொள்ளணும். சில சமயங்கள்ல நாம என்ன சொல்றோம் தெரியுமா, ஆண்டவரோட சித்தம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவர் அவரோட சித்தத்தை உங்களோட விருப்பங்கள்ல வச்சிருக்கிறாரு. பிலிப்பியர் 2:13 சொல்லுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இது மூலமா என்ன நடக்குது, நீங்க உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுறது மூலமா அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. உங்களோட விருப்பங்கள், லட்சியங்கள், உங்களோட ஆசைகள், உங்களில் ஆழமா இருக்கிற கனவுகள், இதெல்லாமே ஏதோ எதேச்சியா உங்களுக்குள்ள ஏற்பட்டது இல்லை. அந்த கனவுகள்லாம் சும்மா போற போக்குல எதேச்சியா உண்டானது இல்லை, ஆண்டவரே அந்த கனவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கனவுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. ஆண்டவரே இந்த கனவுகள் உங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னு நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும். நீங்க ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த ஆசைகளை என்னோட இதயத்துல போட்டிருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க. எனக்காக இல்லை, என்னோட பேருக்காக இல்லை, என்னோட பெருமைக்காக இல்லை, இது எல்லாத்து மூலமாகவும் நான் உங்களோட ராஜ்யத்தை கட்டுவேன், உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவேன், என் வாழ்க்கையில உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. ஆக நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு காட்டினவைகளை ஒப்புக்கொள்ளுங்க. அது தரிசனமா இருக்கலாம். வேதம் நமக்கு தரிசனங்கள் காட்டப்படுவதை பத்தி சொல்லுது. ஆண்டவர் தரிசனங்கள் மூலமா பேசுறாரு. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலம் பத்தி பேசுவாரு, உங்களுக்கு வழி காட்டுவாரு. யோசேப்புக்கு உண்டான கனவுகள் போல உங்கள் அவர் விருப்பங்களை போடலாம், உங்கள் மன விருப்பங்களை உங்களுக்கு அருள் செய்வார்னு வேதம் சொல்லுது இல்லையா. உங்களோட தரிசனங்கள், ஆசைகள், கனவுகள், இது எல்லாமே
உங்களுக்கு எதிரானது இல்லை, அதெல்லாமே ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்த விஷயங்கள். அதெல்லாம் நிறைவேற்றுறது மூலமா நீங்க உங்களை ஆண்டவர் உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. உங்களோட விருப்பங்களை வகைப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. எது தீமையான விருப்பங்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கவும் நமக்கு தெரியணும். அதை இன்னொரு செய்தியில நான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், உங்களோட விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் தூக்கி வீசிடாதீங்க, அதை ஒப்புக்கொண்டு ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு போங்க. மூணாவது விஷயம், நீங்க சொல்லணும், ஆமா ஆண்டவரே, உங்களால நடக்க முடியாததை நடத்த முடியும்னு நான் நம்புறேன். ஆமா ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க எனக்குள்ள போட்ட விருப்பங்கள், நீங்க எனக்குள்ள வச்ச கனவுகள்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே, என்னோட விருப்பம் இல்ல, உங்களோட சித்தம் செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும். ஆண்டவரே, இது நடக்கும்னு நான் ஆசைப்படுறேன், இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன், ஆசைப்படுறேன், உங்களால் இதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன். ஆனா ஆண்டவரே, என்னோட சித்தம் இல்ல, ஏன் விருப்பம் இல்ல, ஒருவேளை நான் விரும்புறதுக்கு நேர்மாறா செய்யணும்னு நீங்க விரும்பினாலும் அப்பவும் உங்களோட சித்தம் செய்யப்படட்டும், இப்படி சொல்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். ஏசு கிறிஸ்து சொன்னது போலவே, என்னோட சித்தம் என்னோட விருப்பம் இல்ல ஆண்டவரே, பிதாவே இதுதான் உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும்னு சொன்னாரு. நான் சந்தோஷமா சாக போறேன்னு ஏசு சொல்லலைங்க, அவர் அதுக்கு தயாராதான் இருந்தாரு. இருந்தாலும் ஒரு மனுஷனாவும் இருந்து அவர் சொன்னாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும்னு சொன்னாரு. இப்படி மூணு நேரம் அவர் ஜெபம் பண்றாரு. அதாவது நாம சொல்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அவர் அந்த வேதனைகளை ஏத்துக்கல, நம்மள மாதிரி தான் அவர் மனுஷனா இருந்தாரு. அவரே சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இது என்னை விட்டு நீங்கட்டும், நான் சொல்றேன் இதை எடுத்து போடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணல, என்னோட சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்களோட சித்தம் செய்யப்படட்டும்னு சொன்னாரு. ஆண்டவரே, இதுதான் என்னோட விருப்பங்கள், நீங்க இதை செய்யணும்னு செய்ய முடியும்னு நான் நம்புறேன், விருப்பப்படுறேன், ஆனா என்னோட சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்களோட சித்தம் செய்யப்படட்டும். இப்படி உங்களை நீங்க ஆண்டவரோட கரங்கள்ல அர்ப்பணிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நான் ஆண்டவரோட நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களோட விருப்பங்களை சரிப்படுத்துவாரு. அவரோட தான் இல்லாம இருக்கிற உங்களுடைய விருப்பங்களை உங்களை விட்டு அவர் நீக்கி போடுவாரு. அவர் வாக்கு பண்ணினதுக்கு மாறா உங்களில் இருக்கிற விஷயங்களை அவர் நீக்கி போடுவாரு. அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற சரியான பாதையில உங்களை நடத்துவாரு. அவர் நமக்காக திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. அது எப்ப தெரியும், ஆண்டவர் நடக்க முடியாததை நடத்துவார்னு நீங்க விசுவாசிக்கும் போது, உங்களோட கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் இது எல்லாத்தையும் நீங்க ஒப்புக்கொள்ளும் போது, என்னோட விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்களோட சித்தம் நடக்கட்டும்னு நீங்க சொல்றப்ப அவர் நமக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் வெளியாகும். ஆண்டவரே, இதை கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தீர்மானங்கள் முடிவுகள் எடுக்கிறது பத்தி அவங்க குழப்பத்தில் இருந்தாங்கன்னா, அவங்களோட விருப்பங்கள் பத்தின கேள்விகளோட இருந்தாங்கன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவங்களை அவங்களோட சித்தத்துக்கு அர்ப்பணிக்க உந்தி தள்ளட்டும். ஆண்டவரே, இதுதான் என்னோட ஆசை, இதுதான் நடக்கும்னு காத்திருக்கிற என்னோட விருப்பங்கள்னு சொல்றப்ப உம்மோட சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.